அன்பு நிறைந்தவர்களே, வணக்கம். இளமை காலம் இனிமையானது. இளைஞர்களோடு பயணிப்பது அதைவிட இனிமையானது. நான் எனது செலேஸ்திய வாழ்வில் பல இளைஞர்களை சந்தித்திருக்கின்றேன். அவர்கள் என்னை சிந்திக்க வைத்தார்கள், என்னை சவாலுக்குட்படுத்தினார்கள், என்னை உருவாக்கினார்கள். அவர்களில் சிலரை என்னை செதுக்கிய இளைஞர்கள் என்ற தொடர் வழியாக உங்களுக்கு அறிமுகப்படுத்துவதிலே நான் மகிழ்ச்சி அடைகின்றேன். வாருங்கள், அவர்களோடு உரையாடுவோம், அவர்களிடமிருந்து கற்றுக்கொள்வோம். இன்று நம்மோடு உரையாட வருகின்றவர் சிரிப்பும் துடிப்பும் கலந்த கலவை, செல்வி பிரியதர்ஷினி. வாருங்கள், அவரை சந்திப்போம். வணக்கம் பிரியா. இந்த வணக்கம் ஃபாதர், இந்த நிகழ்ச்சிக்கு உங்களை அன்போடு வரவேற்கின்றேன். நல்லா இருக்கீங்களா? நல்லா இருக்கேன் ஃபாதர், நீங்க எப்படி இருக்கீங்க ஃபாதர்? நல்லா இருக்கேன், நல்லா இருக்கேன். என்னை செதுக்கிய இளைஞர்கள் என்ற ஒரு தொடர்ல உங்களை முதல் ஆளுமையாக தேர்ந்து கொண்டோம். ரொம்ப மகிழ்ச்சி. உங்களை பத்தி கொஞ்சம் அறிமுகப்படுத்திங்க. எஸ் ஃபாதர், கண்டிப்பா. என்னோட பேர் பிரியதர்ஷினி ஃபாதர். நான் இப்போ வந்து அசிஸ்டன்ட் ப்ரொஃபஸரா வர்க் பண்ணிட்டு இருக்கேன் கேர் பிசினஸ் ஸ்கூல்ல. ஓகே, ரொம்ப சந்தோஷம் பிரியா. பிரியா, சரி, கோவிட் வந்து ஒரு மிகப்பெரிய தாக்கத்தை எல்லா நிலையிலும் ஏற்படுத்துது. உங்க வாழ்க்கையில எப்படி நீங்க இந்த கோவிட் அனுபவத்தை, கோவிட் காலத்தை கடந்து வந்தீங்க? எஸ் ஃபாதர், கோவிட் வந்து ஒரு பெரிய மாற்றங்களை வந்து ஏற்படுத்தியிருக்கு ஃபாதர் என்னோட வாழ்க்கையில. ஏன்னா இந்த லாக்டவுன் டைம்ல வந்து சேலரின்ற ஆஸ்பெக்ட் பத்தி நம்ம ரொம்பவே கண்டிப்பா டிஸ்கஸ் பண்ண வேண்டிய ஒரு ஒரு பரிமாணம் ஃபாதர் அது. ஏன்னா இந்த லாக்டவுன் இந்த 8 மந்த் டியூரேஷன்ல வந்து ஒரு ஃபர்ஸ்ட் 2 மந்த்ஸ் மட்டும்தான் எங்களுக்கு வந்து ஃபுல் சேலரி ப்ரொவைட் பண்ணாங்க. ஸோ அதுக்கப்புறம் பார்ஷியலா தான் எங்களுக்கு பேமெண்ட் கிடைச்சது ஃபார் த டிஃபர்ட் பேமெண்ட் தான் எங்களுக்கு கொடுத்துட்டு இருந்தாங்க. அண்ட் தென் 30%, அப்புறம் ஒரு 2 மந்த்ஸ் வந்து சேலரியே இல்லாம கூட நாங்க ஒர்க் பண்ண வேண்டிய சூழ்நிலை இருந்தது. ஸோ அந்த டைம்ல தான் ஃபாதர் நாங்க வந்து எங்க வீட்டுல நாங்க ஓனா பிசினஸ் ஸ்டார்ட் பண்ணோம் ஃபாதர். ஒரு சின்ன டிஃபன் சென்டர் ஸ்டார்ட் பண்ணிருக்கோம் ஃபாதர், அப்புறம் கேண்டில் பிசினஸ் வந்து ஸ்டார்ட் பண்ணி இப்போ பண்ணிட்டு இருக்கோம் ஃபாதர். ஸோ இந்த இந்த லாக்டவுன் பீரியட்ல தான் எங்களுக்கு இந்த மாதிரி கூட நம்மளால பினான்சியலா சோர்சஸ் கிரியேட் பண்ண முடியும் அப்படின்ற ஒரு ஐடியாலஜி எங்களுக்கு கிடைச்சது ஃபாதர். ஸோ இதுக்கு முன்னாடி நம்ம ஒர்க் பண்ணும் போதெல்லாம் வந்து யோசிச்சிருக்கோம் மல்டிபிள் இன்கம் வந்து நம்ம ஜென்ரேட் பண்ணணும், அது அதை பத்தி நம்ம நிறைய திங்க் பண்ணிருக்கோம். பட் அதுக்கான ஒரு நேரம் வந்து கிடைக்கவே இல்லை. ஸோ இந்த லாக்டவுன் பீரியட்ல தான் வந்து இதுக்கான ஒரு சரியான நேரமா இதை நான் பாக்குறேன் ஃபாதர். ஸோ இதுல வர இன்கம் வந்து நம்ம எஸ் ஃபாதர் இந்த இன்கம் என்ன பண்ணுவீங்க? இதுல வர இன்கம் வந்து நம்ம டெய்லி ரொட்டீனா ஒர்க் பண்றதை விட இதுல கொஞ்சம் அதிகமாவே நம்மளால ஏர்ன் பண்ண முடியுது ஃபாதர். ஸோ இது ஒரு நல்ல ஸ்டார்ட் அப்பா இருந்திருக்கு ஃபாதர். இந்த டைம் டியூரேஷன் வந்து ஒரு பிசினஸ் ஸ்டார்ட் பண்றதுக்கான ஒரு நல்ல டியூரேஷனா இருந்திருக்கு ஃபாதர். ரொம்ப மகிழ்ச்சி, சூப்பர் பிரியா. கொரோனா உங்களை அப்படியே சுருக்கி விடல, உங்களை முடக்கி போடல, உங்களை இன்னும் ஒரு வளர்ச்சிக்கு கொண்டு போயிருக்குது. ரொம்ப வாழ்த்துக்கள், பாராட்டுக்கள். பல வித்தியாசமாக யோசிச்சிருக்கிறீங்க. தேங்க்யூ சோ மச். இளமை பருவம் தான் ரொம்ப முக்கியமான ஒரு பருவம் அப்படின்னு சொல்லுவாங்க. ஏன்னா அந்த டைம்லதான் நம்மளால வந்து எவ்வளவு தூரத்துக்கு நம்மளால சாதிக்க முடியுமோ அவ்வளவு தூரத்துக்கு நம்ம சாதிக்க முடியும் ஃபாதர். ஏன்னா அந்த அந்த ஒரு பீரியட்லதான் நம்மளால எவ்வளவு தூரத்துக்கு வேணா ரிஸ்க் எடுக்க முடியும். சோ அந்த டியூரேஷன்ல தான் நான் வந்து இளையோர் இயக்கத்துல ஜாயின் பண்ணேன் ஃபாதர். சோ அதனாலதான் என்னோட இளமை பருமை வந்து ஒரு முழுமை அடைஞ்சதுன்னு நான் நினைக்கிறேன் ஃபாதர். தமிழக கத்தோலிக்க இளையோர் இயக்கத்துல நான் ஒரு உறுப்பினரா நான் ஜாயின் பண்ணதுதான் வந்து என்னோட இளமை பருவத்துல ஒரு முக்கியமான ஒரு நிகழ்வா நான் நினைக்கிறேன். எந்த வருஷம் பிரியா? 2012 நான் ஜாயின் பண்ணேன் ஃபாதர். எஸ் ஃபாதர். நல்லது. அதுல எப்படி இருந்துச்சு உங்களுடைய அனுபவம்? எஸ் ஃபாதர், நான் வந்து ஜஸ்ட் எங்களோட பங்க ரெப்ரசென்ட் பண்ணி தான் நான் ஒரு சாதாரண ஒரு மெம்பரா தான் நான் ஜாயின் ஒரு மீட்டிங் அட்டன் பண்ணேன். ஆனா அந்த மீட்டிங் வந்து என்னோட லைஃப்ல ஒரு இவ்வளவு பெரிய
மாற்றத்தை ஏற்படுத்தும் நான் நினைச்சே பார்க்கல ஃபாதர். ஸோ அந்த மீட்டிங்ல தான் நான் உங்களை மீட் பண்ணேன் ஃபாதர். ஸோ அந்த நீங்க உங்களை மீட் பண்ணது, நீங்க எனக்காக கத்துக் கொடுத்த விஷயங்கள், அது எல்லாமே வந்து என்ன அடுத்தடுத்த இடத்துக்கு எனக்கு கூட்டிட்டு போனச்சு ஃபாதர். ஸோ அதுதான் என்னோட லைஃப்லயே ஒரு முக்கியமான டைம் டியூரேஷனா நான் பாக்குறேன் ஃபாதர். அது எனக்கு இன்னமுமே ஹெல்ப்ஃபுல்லா இருந்துட்டு இருக்கு ஃபாதர். நான் அந்த இளமை அந்த இளையோர் இயக்கத்துல நான் கத்துக்கிட்ட விஷயங்கள் ஒவ்வொன்றுமே வந்து இப்ப வரைக்குமே எனக்கு வந்து ஹெல்ப்ஃபுல்லா இருந்துட்டே இருக்கு ஃபாதர் என்னோட லைஃப்ல. ஃபார் எக்ஸாம்பிள் சொல்லணும் அப்படின்னா, நான் இளையோர் இயக்கத்துல ஜாயின் பண்ணதுக்கு அப்புறம் தான் ஃபாதர் புதிய தலைமுறை லைவ் டாக் ஷோல நான் பார்ட்டிசிபேட் பண்ணேன் ஃபாதர். அண்ட் தென் மாதா தொலைக்காட்சியிலையும் டிபேட் ப்ரோக்ராம்ல நான் பார்ட்டிசிபேட் பண்ணேன். ஸோ இது ரெண்டையுமே வந்து நான் என்னோட ரெசியூமேல ஒரு அச்சீவ்மெண்ட்ஸ் நான் ஆட் பண்ணிருக்கேன் ஃபாதர். ஸோ நான் எப்பெல்லாம் இன்டர்வியூ அட்டன் பண்றேனோ அப்பெல்லாம் வந்து என்னோட இன்டர்வியூஸ் எல்லாமே அந்த ரெசியூமேல அந்த பாயிண்ட் பார்த்துட்டு பாஸ் பண்ணிடுவாங்க. ஸோ அதை பத்தி எனக்கு எக்ஸ்பிளைன் பண்ணுங்க அந்த மாதிரி நிறைய இன்டர்வியூவர்ஸ் என்கிட்ட கேட்கறாங்க ஃபாதர். ஸோ அந்த அளவுக்கு வந்து நிறைய முக்கியமான நிகழ்வுகள் வந்து எனக்கு இந்த இளையோர் இயக்கத்துக்கு வந்ததுக்கு அப்புறம் தான் என்னால ஆட் பண்ணிக்க முடிஞ்சது ஃபாதர் என்னோட வாழ்க்கையிலேயே. ஸோ அந்த அளவுக்கு இது ரொம்பவே எனக்கு முக்கியமான ஒரு ஒரு முக்கியமான ஒரு பங்களிப்பு கொடுத்துருக்கு ஃபாதர் இந்த இளையோர் இயக்கத்துல நான் ஜாயின் பண்ணது மூலமா. ரொம்ப ரொம்ப சந்தோஷம். சரியான நேரத்துல சரியான இடத்துல இருந்திருக்கிறீங்கன்னு நினைக்கிறேன். திருத்தந்தை க்ரக்கோவிய க்ரக்கோவ் என்ற இடத்துல இளைஞர்களை சந்திக்கும் போது சொல்லுவார், இயக்கத்தில் இருக்கின்ற இளைஞர்கள் மட்டும்தான் சமூகத்தில வளர்ச்சி அடைய முடியும், சமூகத்தை மாற்றி அமைக்க முடியும். கண்டிப்பாக நீங்க இயக்கத்தில் இணைந்து வளர்ந்திருக்கிறீங்க. வாழ்த்துக்கள். God bless you. Okay. Thank you, Father. Father, எனக்கு ஒரு கேள்வி இருக்கு ஃபாதர். சொல்லுங்க பிரியா. ஆக்சுவலா இப்ப என்னோட லைஃப்ல வந்து நான் என்னோட லைஃப்ல இளையோர் இயக்கத்திற்கு வருவதற்கு முன்னாடி இளையோர் இயக்கத்துக்கு வந்ததுக்கு அப்புறம் அப்படின்னு என்னால டிஃபரன்சியேஷன் காட்ட முடியும் ஃபாதர். அது எதுனாலனா அது முக்கியமா உங்களாலதான் ஃபாதர். சோ நான் நிறைய தடவை யோசிச்சிருக்கேன் ஃபாதர், ஒரு குறிப்பிட்ட காலகட்டத்துக்கு மட்டுமே நம்ம ஃபாதர் கூட பயணிச்சதுக்கே நம்மளோட வாழ்க்கையில எவ்வளவு மாற்றங்கள் ஏற்பட்டிருக்கு, அப்ப இன்னமும் தொடர்ந்து உங்க கூட பயணிச்சிருந்தா இன்னும் எவ்வளவு மாற்றங்கள் நிகழ்ந்திருக்கும் அப்படின்னு அடிக்கடி யோசிச்சிருக்கேன் ஃபாதர். சோ உங்களோட தொடர்ந்து பயணிக்கிறதுக்கான வாய்ப்புகள் இருக்கா ஃபாதர் இன்னமும்? கண்டிப்பா கண்டிப்பா பிரியா. எப்போதுமே இளைஞர்கள் இன்னோடு பயணிப்பதற்கான வாய்ப்புகள் இருக்கும், நம்ம அதை உருவாக்குவோம். எப்போதும் தொடர்பில் இருப்போம், தொடர்ந்து பயணிப்போம். சரியா? கடைசியா பிரியா, ஒரே ஒரு கேள்வி. நீங்க இயக்கத்திலிருந்து படிச்சு நில முயற்சிகள் எடுத்து இப்போ ஒரு உதவி பேராசிரியராக பணி செஞ்சுட்டு இருக்கீங்க. உங்க வயசுக்கு குறைந்த இளைஞர்களுக்கு ஏதாவது நீங்க கருத்து கிடையாது, அறிவுரை கிடையாது, ஒரு ஒரு ஃப்ரெண்ட்லி ஏதாவது சொல்லணும்னு ஆசைப்படுறீங்களா? எஸ் ஃபாதர், ஆக்சுவலா இப்போ இருக்க இளைஞர்கள் கிட்ட வந்து என்ன மைண்ட் செட் இருக்கு அப்படின்னா, ஒரு சின்ன சின்ன ஆப்பர்ச்சுனிட்டிஸ்க்கு வந்து அதிகமான முக்கியத்துவம் கொடுக்க மாட்டாங்க ஃபாதர். ஏதா இருந்தாலும் பெருசாவே எடுத்த விடனே நம்ம பெரிய 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 வாய்ப்புகளை தான் அவங்க எதிர்பார்க்கிறாங்க. ஆனா அதை தவிர்க்கணும் ஃபாதர். ஒரு சின்ன சின்ன ஆப்பர்ச்சுனிட்டிஸ் தான் வந்து நம்மள பெரிய பெரிய அச்சீவ்மெண்ட்ஸ்க்கு வந்து இட்டு செல்லும் ஃபாதர். அதுதான் அதுக்கு ஒரு வழிவகையா இருக்கும். ஸோ நமக்கு கிடைக்கிற ஒரு சின்ன விஷயமா இருந்தாலும் சரி, ஒரு சின்ன ஆப்பர்ச்சுனிட்டியா இருந்தாலும் சரி, அதை நல்லபடியா நம்ம பயன்படுத்திக்கிட்டாலே நம்மளோட லைஃப் அடுத்தடுத்த லெவலுக்கு அதுவாகவே தானாவே முன்னேறி செல்லும் ஃபாதர். ஸோ அதுதான் நான் இப்போ இருக்க இளைஞர்களுக்கு ஒரு டிப்பா கொடுக்கணும்னா நான் அதுதான் ஃபாதர் பரிந்துரைப்பேன். கண்டிப்பா நல்ல ஒரு பரிந்துரை பிரியா. சிறு துளிதான் பெருவெள்ளம் சொல்லுவாங்க, சிறு ஒளிதான் அழகிய சிற்பத்தை உருவாக்கணுவாங்க, சிறு முயற்சி தான் பெரிய வளர்ச்சியை தரும். அழகா சொல்லியிருக்கீங்க. உங்களுடைய நேரத்துக்கு நன்றி. தொடர்ந்து பயணிப்போம். உங்களையும் உங்கள் குடும்பத்தையும் இறைவன் நிறைவாக ஆசீர்வதிப்பார். God bless you. Thank you. Thank you so much, Father.